ஆனா நீங்க எதிர்க்கிறீங்க, இது மூணுமே ஒண்ணு தாங்க அப்படின்றீங்க. என்ன ஆதாரம் இருக்கு மூணுமே ஒண்ணுன்றதுக்கு? இன்டர் ரிலேட்டட். சிஏஏன்றது வந்து நத்திங் பட் ஆர்எஸ்எஸ், இப்படி எடுத்துக்கிறேங்க. சிஏ வந்து ஆர்எஸ்எஸ், என்பிஆர்ன்றது மோடி, என்ஆர்சி அப்படிங்கிறது வந்து அமித்ஷா. பேர் வச்சே தப்பு. ஏபிஆர் எடுத்துருக்கணும், அஸ்ஸாம் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் எடுத்துருக்கணும். அங்கே உள்ள பங்களாதேஷில் உள்ள ஹிந்துக்கள் அங்கே மைக்ரேட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து பிடிச்ச சனி என்ன, அது உயிரை விட உயிர் பொருள் ஆவி இணைத்து அனைத்தையும் விட மிக முக்கியமான ஒரு குடியுரிமை, இந்த நாட்டுடைய குடிமகன் என்ற உரிமையை பறித்த இந்த சட்டம் பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, ஒவ்வொரு முஸ்லீம்களையாக தேடி தேடி அவர்களை ஒன்றாக சேர்த்து பே ஆஃப் பெங்கால் சொல்லக்கூடிய வங்கக்கடல்ல நாங்க போடுவோம் அப்படின்னு அவர் சொன்னதா? நிச்சயமாக சொல்கிறார். இது பச்சை போய் கடைந்தெடுத்த போய் புரியுதுங்களா? இதுக்கு பேரு பாஸ்போர்ட்டோட வரவன் பாரினர் சார், ஒண்ணுமே இல்லாம உடுத்த துணி இல்லாம வரணும் பேசிக்கிறோம். But he is a son of Modi. He is a son of Modi. He is a son of Amit Shah. இந்து நாடு என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்ல. ஆனால் இங்குதான் பெரும்பான்மை மக்கள் இந்து நாடா மாத்திடுறாங்க. வேலூர் இப்ராஹிமும் அப்ப பக்கத்திலே வச்சுப்பாங்களா? இப்ப எல்டிடியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான். ஆனா அவர்களை இந்து தீவிரவாதின்னு சொல்ல மாட்டோம். எங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பைத்தியக்காரன் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ISIS, இஸ்லாமிக் ஸ்டேட். இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாங்கள் போராட வருகிறோம் என்று சொல்லும் பொழுது இந்து ராஷ்டிரம் சொல்றதே வந்து தேச துரோகம் சார். வணக்கம். சிறப்பு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஏன் சிறப்பு அரசியல் மேடை என்றால், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இந்த மூன்று வந்த பிறகு சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுதான் என்னுடைய கையில் இருக்கிறது. இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நோக்கி என்பிஆர், என்ஆர்சி, என்பிஆரை மாநில பல மாநிலங்களில் அமல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு பல மாநிலத்தில் தீர்மானங்கள் எல்லாம் போடப்படுகிறது சட்டசபையில். சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இது மூணுமே வெவ்வேறு அப்படின்னு தொடர்ந்து திரு வேலூர் இப்ராஹிம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் வந்து இது மூணுமே ஒன்று தான் அப்படின்ட்டு தொடர்ந்து எம்ஜிஆரிய கருத்துக்களை பேசும், திராவிடிய கருத்துக்களை பேசும், டெல்லி போன்ற போராட்ட களத்தில் சென்று அங்கே போராட்ட மேடைகளில் பேசி வரும் எம்ஜிஆர் வல்லரசும் வந்திருக்கிறார். இவர்கள் இருவருடனும் விவாதிப்போம். சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி மூன்றும் ஒன்றே வா இல்ல வேற வேறையா அப்படின்ட்டு திரு வேலூர் இப்ராஹிம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு வேலூர் இப்ராஹிம் சார். அதே போல எம்ஜிஆர் வல்லரசு பல போராட்ட மேடைகளில் பேசி வருபவர், திராவிட கருத்தாளர், திராவிட சிந்தனையாளர், அவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்போம். வணக்கம் எம்ஜிஆர் வல்லரசு சார். வணக்கம். நான் முதல்ல வந்து எதிர்ப்பு என்ன, எதிர்ப்புகள் ரொம்ப வீரியமா இருக்கு, அங்கிருந்தே வந்துருவோம் சார். சிஏஏ வேற, என்பிஆர் வேற, என்ஆர்சி வேற, வேற வேற பேர் தானே சார், உங்களுக்கு தெரியுதா இல்லையா? மூணுமே ஒண்ணு அப்படின்னு போராடுறீங்களே, இது எல்லாமே தப்பு, இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பல இடங்கள்ல பல முறை என்னுடைய நேர்காணலே திரு வேலூர் இப்ராஹிம் பேசியிருக்காரு. ஆனா நீங்க எதிர்க்கிறீங்க, இது மூணுமே ஒண்ணுதாங்க அப்படின்றீங்க. என்ன ஆதாரம் இருக்கு இது மூணுமே ஒண்ணுன்றதுக்கு? இந்த இன்டர் ரிலேட்டட், அதாவது வந்து அது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சிஏன்றது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சிஏஏ, சி ஃபார் சிட்டிசன், சி ஃபார் சிட்டிசன். ஓகே, நான் கேட்குற முதல் கேள்வி சார்ட்ட வந்து, இந்த சிஏஏவனால் என்னென்ன பாதிப்பு இஸ்லாமியர்களுக்கு, இந்திய இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு நிரூபிச்சிட்டா 10 லட்சம் ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. எனது அருமை தம்பி வி எம் முஸ்தபா அவர்கள்ட்ட இந்த ஓப்பன் சேலஞ்சு வச்சார். ஸோ அதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ சிஏஏ இல்லை, அது வந்து அதாவது சிஏஏனால் என்ன பாதிப்பு அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். புரியுங்களா? இது ஒன்றா ரெண்டா மூணா அப்படிங்கிற நான் சொல்கிறேன். சிஏஏன்றது வந்து நத்திங் பட் ஆர்எஸ்எஸ், இப்படி எடுத்துக்கிறேங்க. சிஏ வந்து ஆர்எஸ்எஸ், சிஏன்றது ஆர்எஸ்எஸ். ஓகே, என்பிஆர்ன்றது மோடி, என்ஆர்சி அப்படிங்கிறது வந்து அமித்ஷா. இந்த மூணு யார்? ஒரு திரிசூலம், ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கே தவிர, புரியுதுங்களா? தனித்தனி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சீனா என்ன, சிட்டிசன், சிட்டிசன்னா என்ன நமக்கு தெரியும் சரிங்களா? Who is a citizen of India?
ஹூ இஸ் அன் இந்தியன், அது முதல்ல சார் அவர் சொல்லட்டும். நான் அப்படியே வரிசையாக சொல்றேன். ஹூ இஸ் அன் இந்தியன் சொல்லுங்க சார், யார் சார் இந்தியன், ஹூ இஸ் அன் இந்தியன் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் எப்படி அது சொல்லுங்க அவருக்கு பதில். யார் இந்தியாவில் வசிக்கிறார்களோ, அதாவது இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த என்ஆர்சி கொண்டு வருவதற்கு காரணமே என்னென்னா, யார் இந்தியர்கள் என்று குறிப்பிடப்பட வேண்டும். அதற்கு தான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கொண்டு வந்தது. அதில் பல்வேறு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தது. இதில் பல வெளிநாட்டு மக்கள், குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறைய மக்கள் உள்ளே நுழையிறாங்க. இப்படி நுழையக்கூடிய நேரத்தில் இந்திய குடிமக்கள் யார், இந்திய குடிமக்கள் அல்லாதவர்கள் யார் என்ற ஒரு பிரச்சனை வருது. எப்படி பிரிப்பீங்க? அப்போ இந்திய குடிமக்கள் யார் என்று பிரிப்பதற்காக சில சட்டங்களை அரசு வகுக்க வேண்டும். அதற்காக 2003 அது ஒரு அமெண்ட்மெண்ட், அதற்கு முன்னால் 3 அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கிறது. 2003 திரு மறைந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அப்பொழுது திமுகவும் கூட்டணியில் இருந்தது. அந்த கூட்டணியில் ஒரு செய்தியை பேசப்பட்டது. அது என்னென்னா, அதாவது என்பிஆர் கொண்டு வர வேண்டும். அந்த என்பிஆர் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், முழுமையான தகவல்களை இந்த நாட்டு மக்களிடத்திலிருந்து பெற வேண்டும். அந்த தகவலின் அடிப்படையில் என்ஆர்சியை உருவாக்கப்பட வேண்டும். என்பிஆர்லேருந்து என்ஆர்சி போக போகுது, போகும். அதுதான், அது வந்து புதுசு கிடையாது. 2003 திமுக கூட்டணியாக இருந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அதனால் 14A அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தில் எல்லா விவரங்களையும், ஒரு குடிமகன்னா யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் என்னென்னா 1971 ஒரு தேதியை வைத்து அஸ்ஸாமிற்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக ஒரு சட்டத்தை 2014 உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுச்சு. அது வெறும் 2013 நேரடியாக அது வந்து முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான். இதில் பாஜகவோ காங்கிரஸோ இது உள்ளார நுழைய முடியாது. ஏன்னா அது அஸ்ஸாமுக்கு மட்டும் உள்ள சட்டம், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அது பொருந்தாது என்று மத்திய அரசு ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லிவிட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் என்ஆர்சி பொருந்தாதா? அஸ்ஸாமுடைய அந்த சட்டம், இந்தியாவுக்கு பொருந்தாது. ஆமா, அப்புறையா சார், என்பிஆருடைய செயின் ரியாக்ஷன் என்ஆர்சி கரெக்டா சார்? அப்புறையா சார், நேஷனல்ன்ற பேர் வைக்கிறேன், என்னன்னு வைக்கணும்? ஏஆர்சி இருங்க, ஏஆர்சி ஏபிஆர்னு போட்டிருக்கணும், புரியுதுங்களா? ஏ என் என் ஃபார் நேஷனல், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். என்ன்ற வேர்டு யூஸ் பண்ணதே தவறு. அஸ்ஸாம் இல்ல, அப்படி கிடையாது, 1951ல ஸ்டார்ட் ஆயிருச்சு இது. சார் சொல்றது வந்து ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ். அவர் ஒரு வக்கீல், ஐ மீன் எகனாமிஸ்ட், புரியுதுங்களா? அவர் ஒரு துறையில வந்து நாட்டுக்கு பாடுபடுறாரு, நாங்க இன்னைக்கு எகனாமிஸ்ட் ரொம்ப அவசியம் நாட்டுக்கு, சரிங்களா? அதனால இருங்க, தவறுகள் இல்ல, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அவர் சொல்ற கரெக்ட், 1955 வந்து சிஏ ஆக்ட், அதாவது சிஏல இருந்து தாயிட்ட இருந்தா புள்ள வரும், புரியுதுங்களா? புள்ளிட்ட இருந்து தாய் வராது. அப்போ 1971 என்ற அந்த தேதியை நிர்ணயித்து உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்பது அதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. இந்த தேசம் முழுக்க எடுக்கக்கூடிய என்பிஆர் என்ஆர்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. 1971 கொண்டு வர மாட்டோம்னு, ஏன்னா முதலில் பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் அச்சப்பட்டது. அஸ்ஸாமில் ஏறக்குறைய 19 லட்சம் மக்கள், அதில் குறிப்பாக 5 லட்சம் மக்கள் இஸ்லாமியர்கள், பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள், இவங்களும் சேர்ந்து தான் அந்த பாதிப்பு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்தியர்கள் கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். அப்போ இந்த பாதிப்பு இருக்கும் பொழுது இது போன்று இந்தியா முழுக்க இந்த 1971 ஒரு பார்டராக கொண்டு வந்து இதிலிருந்து நம்மளை பிரிச்சிருவாங்களோன்ற அச்சம் இருந்தது. ஆக மத்திய அரசு தெளிவாக ஒவ்வொரு நாட்டிற்கும் தான் குடிமகன், இந்திய குடிமகன் என்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவை. இப்போ அந்த அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் அரசாங்கம் தான் கடந்த காலத்தில் சிட்டிசன்னா இப்போ அதுக்காக தான் வேலை நடந்துருக்கு. ஆமா சார், நீங்க கேட்ட கேள்விக்கு இல்ல பதில், பதில் வரல. நான் அதாவது 19 சார், இந்த ஆக்ட் வந்து எப்போ, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், அவர்கிட்ட கேட்கல, சார்கிட்ட கேட்கல, பாய்கிட்ட கேட்கல. 1955 1951 அஸ்ஸாம்ல வந்து என்பிஆர் வந்துருச்சு சார், மெரேட்டார் நாட் சார், 1951 வந்துருச்சு. ஆனால் அவங்க வக்கீல், நான் வக்கீல் கிடையாது, நான் வந்து புக்கை படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? 51 என்பிஆர் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஏன் வந்தது அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் வரும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் நடந்தது, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள ஹிந்துக்கள்லாம் வந்து பங்களாதேஷில் உள்ள ஹிந்துக்கள்லாம் வந்து வெளியேறணும். பங்களாதேஷில் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு உள்ள வெஸ்ட் பெங்காலும் அன்னைக்கு உள்ள பங்களாதேஷும் சேர்ந்தே ஒரு நாடாக உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதையெல்லாம் அவங்க மறைச்சிட்டாங்க.
ஏன் அப்படின்னு சொன்னால் பங்களாதேஷில் 50% ஆஃப் த இந்து பாப்புலேஷன்ஸ், இன்னைக்கு உள்ள கல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் அது 50% ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வரலாறு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஊர் முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு? அதைத்தான் சார் சார் இல்லை இது இருங்க வரேன். அந்த 1951 ஏன் என் பேர் எடுக்கணும்? நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தாங்களா? தமிழ்நாட்டில் எடுத்தாங்களா? இல்லை இல்லை, அதுக்கு பேர் வச்சு முதல்ல தப்பு. அது அவர் தான் சொல்லணும் சார். இருங்க சார், சரி அதுக்கே வந்துடுறேன் சார். 1951 ஏ அஸ்ஸாமில் அந்த வந்து என்பிஆர் எடுத்தாங்க, பேர் வச்சே தப்பு. ஏபிஆர் எடுத்துருக்கணும், அஸ்ஸாம் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் எடுத்துருக்கணும். அங்கே உள்ள பங்களாதேஷில் உள்ள ஹிந்துக்கள் அங்கே மைக்ரேட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து பிடிச்ச சனியன் தான் அது. அஸ்ஸாமில் உள்ளவனு நேபாளில் உள்ளவனும் இருங்க இருங்க இருங்க, சனின்றது ஒரு தவறான வார்த்தை கிடையாது புரியுதுங்களா? இல்லை சார், நான் அங்கே அங்கே பிடிச்சதுதான் சார் செய்து. ஏன்னா அந்த அந்த செய்தான் அங்கே பிடிச்சது தான். ஏன்னா அஸ்ஸாமில் சார் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வீடு நிற்கிற வாட்ச்மேனு யார் சார்? கூர்க்கா யார் சார்? அஸ்ஸாம்காரனு நேபாளக்காரனு சார் தெரியுமில்ல சார். நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு இடம் கொடுத்தோம். ஆனால் பங்களாதேஷில் வந்து ஹிந்துக்கள் தானே சார் அங்கே வந்தாங்க. இப்போ என்ஆர்சி கூட என்ன சார் வந்தது? 19 40 லட்சத்தில் ஃபில்டர் பண்ணி 19 லட்சம் புரியுதுங்களா? அப்போ அந்த 19 லட்சத்தில் அதிகமாக இந்துக்கள் வந்திருக்காங்க. அந்த இந்துக்கள் இங்கே இருக்கக்கூடாது, அடிச்சு துரத்துன்னு சொன்னது யார்? இந்துக்களை துரத்துன்னு சொன்னது இந்துக்கள் தானே, முஸ்லீம்களை சொன்னாங்க. அஸ்ஸாமில் உள்ள முஸ்லீம்கள் சொன்னாங்களா? அஸ்ஸாமில் உள்ள ஹிந்துக்கள் தான் என்ன சொல்கிறான்? கேஸ் போடுறான். எங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் டார்ச்சர் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து என்பிஆர் கொண்டு வா, என்ஆர்சி கொண்டு வா அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல அஸ்ஸாமில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏன் வந்தது? ராஜீவ்காந்தி ஏன் அஸ்ஸாம் கன பரிஷத்தில் போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டார்? ஏன் இவங்களாம் நாங்கள் வெளியேற்றுறோம், நாங்கள் என்பிஆர் பண்ணுறோம், என்ஆர்சி பண்ணுறோம், ஐ ஹவ் கம் டு த பாயிண்ட். இப்போ என்ஆர் இப்போ போல சிஐஏ ஆக்ட் இது 2019 பிரகாரம் இவங்க என்ன சொல்லிட்டாங்க? நான் முஸ்லீம்ஸ், அதாவது அந்த 6 கம்யூனிட்டி சொல்லி முஸ்லீம்கள் அல்லாத முஸ்லீம் அல்லாதன்ற பேர்லாம் கொண்டு வரல. முஸ்லீம்ன்ற அந்த 6 எழுத்தே அங்கே டைப் பண்ணல. அது அப்புறம் சொல்கிறேன், அது அப்புறம் வரும். முதல்ல இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ அப்போ ஹிந்து கிறிஸ்டின் புத்து ஜைனீஸு பார்சி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே குடியுரிமை வழங்கப்படும்னு சொன்னால் அப்போ கேஸ் போட்டவன் என்னாச்சு? இது யாருக்கு பாதிப்பு? முதல் பாதிப்பு அஸ்ஸாமில் உள்ள இந்துக்களுக்கு பாதிப்பா இல்லையா? அவன் எதுக்கு போராடுறான் அங்கே? இன்னைக்கு டெல்லியில் ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு விழுற மாதிரி அங்கே என்ன பண்ணுறான்? இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வந்தேன்னு இந்துக்கள் அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதில் எங்களையே தவிர்த்துட்ட, எங்களை இப்படி அனாதைய ஆக்கிட்ட, எங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை வந்து எனக்கு இல்லாமல் இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார். இன்னைக்கு எனக்கு சிட்டிசன்ஷிப்பே இல்லைன்னு ஆகிட்டே எனக்கு அதிகமான கண்டிஷன் போடுற, எங்கள் அப்பா தாத்தா பாட்டனுடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்குற, என்னால் கொடுக்க முடியாது. அதனால் என்னுடைய குடியுரிமையை பறித்ததற்காக இவன் போராடுறான். யார்? முஸ்லீம்கள் போராடுறாங்க. நீ ஏன்டா நான் போட்ட கேஸு எனக்கே நீ வந்து எகேஸ்டா நீ தீர்ப்பு சொல்லிட்டியா? அப்போ அந்த இந்துக்களை வெளியேற்ற சொன்னால் இன்னும் இந்துக்கள் எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே வாங்கன்னு சொல்லி கட் ஆஃப் டேட் 2014 முன்னால் வந்த எல்லாருமே நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிடுறீங்க, கரெக்டுங்களா? அப்போ இது பாதிப்பு இல்லையா? பாதிப்பு இல்லையா? இருங்க சார். ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு பர்சை திருடிக்கிட்டு போயிடுறான், அவனுக்கு பேர் திருடன், பணத்தை நம்ம இழந்துடுறோம் சரிங்களா? ஏடிஎம்லையோ இல்லையோ வந்து இதில் பேங்கை கொள்ளையடிக்கிறான், அங்கே பண இழப்பு, அவனுக்கு பேர் கொள்ளக்காரன், புரியுதுங்களா? ஒரு 2000 பேர் கொலை பண்ணுறான், உயிர் எடுக்கிறான், அவனுக்கு பேர் தீவிரவாதியா இல்லையா? சரிங்களா? இந்த வந்துட்டேன். ஆனால் உழவையும் அது இந்த உயிரை விட உயிர் பொருள் ஆவி இணைத்து அனைத்தையும் விட மிக முக்கியமான ஒரு குடியுரிமை, இந்த நாட்டுடைய குடிமகன் என்ற உரிமையை பறித்த இந்த சட்டம் பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, இல்லை பாதிப்பு நீங்க சொல்லுங்க சார். பயப்படுறதுக்கு இல்லை சார். இந்த இருக்கு சார் சட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் சார், இருக்கு என் கையிலயும் தான் இருக்கு, கையில இருக்குல்ல. புறவைட சார் இருங்க. புறவைட இங்க பாருங்க, இது ஒரு ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன்ல புறவைட இந்த செக்ஷனுக்கு உள்ள உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தவிர முஸ்லீம்கள் ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் இருக்காங்க, அந்த முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இந்த குடியுரிமை இவங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது இவர் சொல்றது கரெக்ட், இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்கிறாரு. ஆனா இந்திய முஸ்லீம்கள் அல்லாதவர்கள், அதாவது 3 நாடுகள் இருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அகதிகளுக்கு பாதிப்பு. இதை வச்சுக்கிட்டு ஹம் சூன் சூனுக்கு சூன் சூனுக்கு முசல்மானுக்கு உட்டாக்கே யா இதர் பங்களா ஏதா பே ஆஃப் பங்கால் சமுத்திரம் பேக்கேங்கன்னு சொன்னது யாரு? அவர்கிட்ட கேளுங்க. என்ன சார் அவர்கிட்ட கேளுங்க. என்ன சார் சொல்ல வர்றாரு அவர்? உங்களுக்கு புரியுதா சார் அவர் சொல்றது? இதுல எங்க முஸ்லீம்கள் எங்க சார் போயிட்டாங்க? அதை தான் சார் அவர் கேட்கிறாரு. முதலாவது என்ன சொல்றோம்னா, இது பெரும்பான்மையான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில செய்தியை வந்து நம்ம பொய்யா பகிரக்கூடாது. அதாவது இல்லை அவர் சொன்னதில் என்ன, ஹம் சுன் சுனுக்கே முசல்மானுக்கோ பே ஆஃப் பங்கால்மே பேக்கேங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு.
அப்படி யார் சொன்னா அப்படின்னு அவருடைய அவருக்கு பேரை சொல்லலை, அவர் பேரை அமித்ஷா அமித்ஷா சரி ஏன்னா அவர் வாயிலிருந்து வரணும்னு சொன்னார்ன்னு. அமித்ஷா நாம என்ன கேட்கறோம்னா அப்படி ஒரு ஆதாரம் தரட்டும், அதுல நிச்சயமா தருவேன் முசல்மான்கோ பே ஆஃப் பெங்காலுமே பேக்கிங் அப்படின்னு சொன்னார். அது ஏன்னா நாம் ஒவ்வொருவரையா தேடி தேடி ஒட்டுமொத்த முஸ்லீம்களையுமே ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் நீங்க நேரம் அவர் பேசுறாரு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தாராளமா பேசுங்க தாராளமா பேசுங்க. அதாவது ஒரு பொய்யான தகவலை பேசி இந்த சமூகத்தை நம்ப வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த சமூகம் நம்பாது. ஏன்னா ஒரு அமித்ஷா அப்படி ஒரு வார்த்தை பேசுறாரு, அதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் சொன்னதும் இப்போ அவர் சொன்னதே நீங்க முழுமையாக போடும் பொழுது மக்கள் பார்ப்பாங்க இவர் ஏன் இரட்டை வார்த்தை பேசுகிறார். ஏன்னா அவர் முதல்ல சொன்னது சுன் சுன் கே முசல்மான் லோக்கோ அம் பே ஆஃப் பெங்காலுமே பேக்கிங்கு, ஒவ்வொரு முஸ்லீம்களையாக தேடி தேடி அவர்களை ஒன்றாக சேர்த்து பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லக்கூடிய வங்கக்கடலில் நாங்கள் போடுவோம் அப்படின்னு அவர் சொன்னதான். நிச்சயமாக சொல்கிறார் இது பச்சை போய் கடைந்தெடுத்த போய் இது வந்து இவர்கள் பாஜகவைக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று உள்நோக்கு. அப்படி அப்படி அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை. அப்படி அவர் சொல்லி இருந்தால் அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் தரேன். சரி ஆனா இது பொய் சரியா? அப்ப நான் என்ன கேக்குறேன், பொய்ன்றதை நிரூபிக்க பெருசா போவானா? அவர் அடுத்த வார்த்தையில அதை சொன்னார். அடுத்த வார்த்தையில அவர் சொல்லும் பொழுது இந்த முஸ்லீம்ன்ற வார்த்தையை அழகா எடுத்துட்டார். இல்ல இல்ல முஸ்லீம்கள் தான் சொன்னாரு. இல்ல சார் குடிமகன் யார் அப்படின்னு அதுக்கு நான் ஒரு தெளிவு சொல்வதற்காக குடிமகன் யார் என்ன ஆதாரம் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீது இஸ்லாமியர்களுக்கு எதிர்க்கா எதிரான ஒரு வெறுப்புணர்வு போய் பிரச்சாரத்தை அழகாக என்ன சொல்றேன்னா இது இது போன்ற பிரச்சாரம் தான் சிஏஏவுக்கும். எப்படி ஒரு விஷயத்தை முன்னால் சொல்லிவிட்டு நீங்களே சொன்னீங்க என்பிஆர் உடைய தொடர்ச்சி என்ஆர்சி வந்து நிக்க போகுதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாமே அப்படியே தொடர்ச்சி தான். நீங்க அவர் சொல்றது அப்ப சரிதானே? இல்ல இல்ல, அதாவது ஒரு விஷயம் நீங்க அடிப்படையில் நீங்க சரியா தான், நீங்க நீதிபதி நீங்க தான் சொல்லணும். அவர் அவர் பாட்டுக்கு அவர் அவர் சொல்றதா சரியும் பாரு. நம்மளை விட மக்கள் மக்கள் தான் பிடிச்ச முயல் சார், நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் அவர் சொல்லுவாரு. நீங்க மூணு காலம் நாலு காலம் நீங்க தான் சொல்லுங்க. என்னை விட மக்கள் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அடிப்படையில் என்ன புரியணும்னா பொதுவாகவே இந்த சிஏஏவை எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சிஏஏ என்ற அந்த சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஈவன் என்ஆர்சி என்பிஆரால் பாதிப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடந்த கால பாஜகவுடைய அந்த செயல்பாடுகள் அச்சுறுத்தலாக இல்லை. அப்படி சொல்லலையே இப்போ ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அப்படி சொல்ல நான் முடிச்சுக்கிறேன். எந்த போராட்டத்தில் அப்படி சொன்னாங்க அதான் நான் சொல்றேன். கடந்த கால பாஜக செயல்பாடுன்னு வண்ணாரப்பட்டியில கோஷம் ஒரு நிமிஷம் சிஏஏவால பிரச்சனை தான் கோஷம் அதான் அதை தான் நான் சொல்றேன். இவர்கள் அப்படி சொன்னாலும் விளக்கமாக சொல்லுவது கடந்த கால பாஜகவுடைய நிகழ்வுகள் தான் எங்களை அச்சமிட்டுகிறது என்பதை சொல்லுகிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், நீங்க சொல்ற மாதிரி உண்மையாக இருந்தால் உண்மையாகவே சிஏஏ என்ற சட்டத்தால் பாதிப்பு இருக்குமே ஆனால் எந்த இஸ்லாமிய தலைவர்களோ இவர்கள் சார் உட்கார்ந்துருக்கிறார் அவரா கூட இருக்கட்டும் இப்ப எடுத்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க 10 லட்சம் ரூபாய் நான் தரேன்னு சொல்றேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னா தீர்ப்பு அவர்தான் ஒரு கதையை கட்டி விடுறீங்க. அதுக்கப்புறம் 1951 நீங்க வந்து அசாம் ஓடி போறீங்க. அதுக்கப்புறம் 1971 போறீங்க. கொஞ்சம் 7 லட்சம் முஸ்லிம் இல்ல இல்ல போதும் பேச விடுங்க. என்ன பேச விடுங்க போதும். நீங்க இந்த வீடியோ பார்த்தா கூட நான் இல்ல சார் அவர் டைவர்ட் பண்றார் சார். இல்ல உங்களுக்கு கம்மியாவே பேச வர மாட்டீங்க சார். அப்படி நான் வந்து நான் நெறியாளர் நான் நடத்திக்கிறேன். ப்ளீஸ் நீங்க நடத்தாதீங்களா நீங்க இந்த சாரி 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 நீங்க என்ன சொல்றேன்னா பாதிப்பா இல்லையா
ஒட்டுமொத்த வந்து இந்துக்களை அங்கே கொண்டு நீங்கள் அசம்பல் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த தீர்ப்புனால் எல்லா குடிமக்களுக்கும் இந்துக்கள் அதாவது முஸ்லீம்களை தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டு விட்டதா இல்லையா? வழங்கப்பட்டு விட்டதா இல்லையா சிஏஏ மூலமாக? அதான் எஸ்சி எஸ்ன்னு சொல்லுங்கள், இன்னொரு நோன்னு சொல்லுங்கள், வழங்கப்பட்டுல. அப்போ கேஸ் போடுறவனுக்கு பாதிப்பா இல்லையா? கேஸ் போடுறதுக்கு பாதிப்பா இல்லையா? முதல்ல யாருக்கு பாதிப்புன்னு கேட்டார். முதல்ல இந்துக்களுக்குமே அசாமில் உள்ள இந்துக்களுக்குமே பாதிப்பு ஒன்று. அந்த 700,000 முஸ்லீம்களுக்கு பாதிப்பா இல்லையா? 19, 13, 14 சொல்றீங்க, ஒரு 5, 6, 7 வாட் எவர் இட் இஸ் அந்த முஸ்லீம்களையே இப்போ அகதிகளாக்கிட்டீங்க. அவங்கள டீட்டன் சென்டர் சென்டருக்குள்ள கொண்டு வையாங்க. நான் இப்போ எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, என் பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அது அகதியின் புள்ளன்னு சொல்லி அதையும் கூட உள்ள போடுறீங்க. நான் சொல்ல புரியுதா? இப்போ உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, உங்க பிள்ளைக்கு இருக்குது, ஆனால் உங்க பையன் அகதியுடைய பையன் சொல்லி அவனும் சேர்ந்து உள்ள போறான். எந்த நம்பிக்கையுமே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. மோடி மோடி எவ்வளவு சார் நீங்க இப்ப சட்டத்துக்கு வாங்க சார். நீங்க சார் மோடி எல்லாம் இப்ப வாயை திறக்க முடியாது, சட்டம் போட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க. சார் சொல்ல வேண்டிய அவசியம் சார் சட்டத்துல இடம் கொடுத்த தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீங்க வளர்ந்த கட்சி சார் அது. அந்த கட்சி சார் நான் வெளிவந்த கட்சி. யாரு சொல்லி நான் கேட்க மாட்டேன். இந்த இருக்கு சட்டம், சட்டத்தை முதல்ல பேசுங்க. யாரு சொல்லி கேட்க வேண்டியது இல்ல. சட்டத்துல என்ன சொல்லிருக்கு சார்? கையெழுத்து போட்டிருக்காங்களா? சார் இருங்க வர்றேன், கொஞ்சம் இருங்க. அதுல என்ன சொல்லிருக்கிறான்? முஸ்லீம்ன்ற வேர்டு இல்லைன்னு சொல்றீங்க, அதானே முஸ்லீம்ன்ற வேர்டு. அதுல ரொம்ப சார் இதை டிராப் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல்காரனா இருப்பான் சார். இந்தியாவில் எவனும் பண்ணல, யூதர்கள் தான் இதை பற்றி ட்ராப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை சார் நான் சொல்ல, ஐ எம் ஹைலி குவாலிஃபைட் பர்சன் சார், ஐ மீன் எக்கனாமிஸ்ட், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் சும்மா வரல, ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க, அதில் முஸ்லீம்ன்ற வார்த்தை அதில் இல்லை சார். சார் இது ஒரு ஊடகத்தில் ஒரு நியாயமான கருத்தாக போட்டோம் சார். முஸ்லீம்கள் சார் முஸ்லீம் இஸ்ரே அமெண்ட்மெண்ட் அவன் ஐடியா கொடுத்து சார், ஐடியா கொடுக்குற சார். இவங்களும் சார் இஸ்ரேலுக்காரன் பிராமணும் ஒரே ஒரே டிஎன்ஏல வந்தவன் தெரியுமா உங்களுக்கு? பல நாடுகளுக்கு நாம சொல்லிட்டு சார், அவங்க ரெண்டு பேருடைய இந்தியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு, இந்தியாவை பார்த்து பல நாடுகள் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி பெருமையா பேசுங்க சார். சார் அது நான் அது நான் பெருமையா பேசுறேன், புரியுதுங்களா? இந்த டிராப்டுக்கு அவன் மைண்டும் பிராமணர்கள் மைண்டும் ரெண்டு பேரும் ஒரே டிஎன்ஏல வந்தவங்க. சரி அதை விடுங்க, லெட்டர் சார்ந்து கொண்டு போவார். இல்ல மதம் சார்ந்தானே சார் வந்திருக்கிறது. அவர்கிட்ட பதில் கொண்டு வருங்க. இல்ல நீங்க கேட்ட ரெண்டு கேள்வி நான் பதில் கேட்டு வரேன். அவரு சொல்லுங்க சார், அஸ்ஸாம்ல இருக்கிற அந்த 12 லட்சம் பிளஸ் 7 லட்சம் முஸ்லீம்கள் என்ன பண்ண போறாங்க? அதான் அவர் கேக்குறாரு. குடியுரிமை இல்லைன்னு சொல்றீங்களா? அவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் குடியுரிமை இல்லைன்னு சொல்றீங்க. என்கிட்ட எனக்கு குழந்தையா பிறந்த பாவத்துக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க அந்த குழந்தைன்னு கேக்குறாரு. முதல்ல அவரு ஒவ்வொருடைய பேச்சிலையுமே ஏதாவது ஒரு பொய்ய ரொம்ப லாபம். பாய் பாய் பொய் பொய்னு சொல்லாதீங்க பாய், இதெல்லாம் பொய் இல்ல பாய், எல்லாம் தெரிஞ்சு பாத்துக்கங்க சார். நீங்க தான் சார் அவரை கரெக்ட் பண்ணுங்க. பாக்குறாங்க நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. இப்ப நீங்க பொய் பொய்ய பொய்னு சொல்ல சொல்ல உண்மை உண்மை சொல்றேன். நீங்க தான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டீங்க, பேசுங்க சார் பேசுங்க. அதுல என்ன பொய் சொன்னார் அப்படின்னா, இந்துக்கள் எல்லோருக்குமே குடியுரிமை கொடுத்தாகி விட்டது, முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன? இந்துக்கள் நிலைமை என்னன்னு தான் கேட்டேன். இல்ல கேட்டிருக்காரு. அது பாக்க கவனமா, நான் ரொம்ப கவனமாகத்தான் பேசுகிறேன். அவர் அந்த வார்த்தையை சொன்னார். சரி சரியா? அப்ப நாம் என்ன சொல்றோம்னா, இந்த சட்டம் இந்து முஸ்லீம் முதல்ல பார்க்கல. ரெண்டாவது, இந்த சட்டத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட ஒரு 33,000 பேரை தவிர மற்ற பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கட்டும், சிறுபான்மை இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரையுமே சட்டத்தின் முன்னால் சரிசமமாக பார்க்கிறது. இது முதலாவதாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நாம ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் இந்த இடத்துல. ஒன்று, இந்திய இஸ்லாமியர்களுக்கு இதில் ஏதாவது பாதிப்பு பேசணும். எனக்கு 2 நிமிஷம் நேரம் கொடுங்க. இந்திய இஸ்லாமியர்களுக்கு இதனால் பாதிப்பா அப்படின்னு பார்த்தா கடுகளவும் பாதிப்பில்லை. அதை புரிய வைக்கிறேன், பாதிப்பில்லை. சரி, இந்த 7 லட்சம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, அவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் அல்ல. முதல்ல அதை நீங்க உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேற்கொண்டு வந்த 12 லட்சம் இந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்திய இந்துக்கள் கிடையாது. சனாவுல்லா இந்திய முஸ்லீம் கிடையாது. முடிச்சுக்கிறேன். சனாவுல்லா மட்டுமல்ல, நீங்கள் பக்ருதீன் அலி அஹ்மது பேரப்பிள்ளைகள் நீங்க கொண்டு வர மாட்டேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுறேன். அதெல்லாம் நிறைய கேட்டாச்சு உங்ககிட்ட, தெளிவா சொல்லுங்க சார். ரொம்ப அதுக்கு தான் பேச விடாம இருந்தீங்கன்னா எப்படி நான் சொல்றது? ரெண்டு விஷயம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய இந்துக்களுக்கும் இந்திய இஸ்லாமியர்களுக்கும் இந்திய மதவால் அல்லது எல்லா மக்களுக்கும் இந்த சட்டத்தால் பாதிப்பில்லை. 12 லட்சம் இந்துக்களாக இருக்கட்டும், 7 லட்சம் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்த மக்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும் அவர்கள் அந்நிய நாட்டவர் தான், அவர்கள் அகதிகள் தான். சொல்ல அவர்கள் இல்லீகல் மைக்ரேட், அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள். சட்டவிரோத குடியேறிகளுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்று ஒரு இந்திய அரசு தீர்மானிக்கிறது. தேவை தேச பாதுகாப்பையும் தாண்டி ஒரு நாட்டின் பொருளாதாரம், கல்வி, வளர்ச்சி இது எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும். ஈவன் இவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த நாடு நலன் பயக்க வேண்டும் என்றால் ஏதாவது செய்யணும்னா ரெக்கார்டிக்கலாக அதை கொண்டுட்டு வரணும். அதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்து இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ
இவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த சிஏ சிஏ சிஏன்னு ஏன் பேசுறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் விடுபட்டு விட்டார்கள் விடுபட்ட விட்டார்கள். நான் என்ன கேட்கறேன்னா, இந்த சிஏஏ சட்டம் வந்த பிறகு 2014 டிசம்பர் 31 இவங்க என்ன நோக்கம் சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்துக்களுக்கான சட்டம் சொல்கிறாங்களே, அப்போ 2014 டிசம்பர் 31 பிறகு இந்துக்கள் லட்சக்கணக்கான மக்கள் மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறாங்க பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து, அவர்களுக்கு இந்த குடியுரிமை கிடைக்கணும், நியாயமாக பார்த்தா இந்துக்களுக்கு கிடைக்கணும்னு இதில் கிடைக்கணும், அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இன்னும் இதை விளக்கமா சொல்லணும், 2014 முன்னால் கூட லீகலாக வந்த மைக்ரேட் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் குடியுரிமை தரப்படும். மத்திய அரசு 582 பேருக்கு பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு சார் அது பேச்சே கிடையாது, they are foreigners சார், அவர் வக்கீல் நான் வக்கீல் கிடையாது சார், it is called இருங்க அங்கே பேசிக்கிட்டீங்க, they are foreigners கொஞ்சம் என்ன கேஞ்சு கேளுங்க, அந்த foreigners க்கு ஆக்சுவலா இங்க வரல, நம்ம foreigners citizen வக்கீல் அகதிகள் எல்லாமே foreigners and illegal migrants சார், அவர் வக்கீல் கரெக்ட்டா பேச சொல்லுங்க அவரை, புரியுதுங்களா, இதுக்கு பேர் பாஸ்போர்ட்டோட வர்றவன் எல்லாம் foreigners சார், ஒண்ணுமே இல்லாம உடுத்த துணி இல்லாம வரணும்னு பார்த்தா சார் இப்ப நம்ம பேசிக்கிறோம், புரியுதுங்களா, இப்ப இருங்க அவரு தான் சொல்றாரு, நீங்க தான் முடிவு எடுக்கணும், அவரு வந்து அரைச்சமா வரைச்சிக்கிட்டே தான் இருப்பாரு, உங்களுக்கு சொல்றேங்க சார், இருங்க சார், நான் சொல்றது வேற சார், இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும் சார், இப்ப இவங்க சொல்றாங்களா சார், மைக்ரன்ஸ் யாரு, இல்லீகல் மைக்ரன்ஸ் யாரு, புரியுதுங்களா, ரெஃப்யூஜர்ஸ் யாரு, ஒரிஜினாலிட்டி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட குளறுபடி சார், பெர்த் சர்டிபிகேட் வேணும் சார், பை கொஞ்சம் ரிசியூம் பாருங்க பை, பெர்த் சர்டிபிகேட் வேணும், புரியுதுங்களா, இதுல என்ன ஆகி போச்சு, நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க, தயவுசெய்து அவர் நிறைய பேசியிருக்காரு, நிறைய பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு, என்ன பேச விடுங்க, அதுல என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா சார், இப்ப திருட்டுத்தனமா வர்றான்னு வச்சுக்கோ ஒருத்தன், திருட்டுத்தனமா இங்கே ஸ்ரீலங்கா போறான், மலேசியாவுக்கு போறான், மலேசியாவுக்கு போனா என்ன பண்ணா பேப்பரை கரெக்டா ரெடி பண்ணுவான், பாதியிலேருந்து வெளியே வரான்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக பேப்பர் ரெடி பண்ணி அச்சு செத்து போனோம் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோ கட்டெல்லாம் ஒட்டி கரெக்டாக செஞ்சுருவானுங்க, புரியுதுங்களா, இங்கே உள்ளூரில் நமக்கு என்ன கவலை, இப்போ உங்களுக்கு என்ன சார் சிட்டிசன் ஐடி கார்டு என்ன சார் இருக்குது, அவன் தான் மாட்டுவான், அப்படி இப்போ பாய் சொல்கிறார்ல, இங்கே போய் இவர் இவர் நானும் வாங்க மூணு பேருமே போவோம் அசாமுக்கு பிஜேபி பணத்தை செலவழிக்க சொல்லுங்கள், புரியுதுங்களா, அங்கே போய் எவன் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள், உண்மையாக பாதிக்கப்பட்டவன் சார் எல்லா பத்திரிகை எழுதுறான் சார், இதில் பாதி பேர் நல்லவன் டீடென்ஷன் சென்டரில் இருக்கான், ஒரிஜினல் ஒரிஜினல் உண்மையான இந்திய குடிமகன் டீடென்ஷன் சென்டரில் இருக்கிறான், அங்கேருந்து வந்தவன் வெளியே சுத்திக்கிட்டுறான், காசை கொடுத்து இதை கொடுத்து தாசில்தார எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டாங்க, அப்ப சார் இது கூட வேணாம் சார், எல்லாம் நிறுவி அதெல்லாம் சரியான சார், அதெல்லாம் விடுங்க சார், 9 லட்சம் பேர் இப்ப இருங்க சார், நீங்க ஆங்கர் சார், நீங்க ஆங்கர் சார், ஆங்கர் நீதிபதி இப்ப இந்த மேடையில சரிங்களா, அங்க கேஸ் போட்டவன் நிலைமை என்ன, அதை முதல் சொல்லுங்க, எதுக்காக இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ஆர்சி என்பிஆர் சிட்டிசன்ஸ் கொடுக்கணும், நமக்கு அந்த காலத்துல என்ன சார், ஒரு ரேஷன் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குமா, இருங்க இருங்க, எனக்கு 55 வயசு இப்ப, புரியுதுங்களா, என் காலத்துல ரேஷன் கார்டுக்கு அலைவோம் அலைவோம் 5 வருஷம் 7 வருஷம் அலைய விடுவோம், விஓ சேர்ந்து இது இவனுக்கு போனோம் அவன்ட்டு எல்லாம் போய் காசை கொடுத்து இதை கொடுத்து அது சர்டிபிகேட் அந்த ரேஷன் கார்டு வச்சு ஹப்பாடான்னு உட்காருவோம், அதான் அதான் இந்திய குடிமகனுக்கான ஆதாரம், ஒரு ரேஷன் கார்டு, அது இருந்தால் தான் போய் இலவசமாக அரிசி வாங்க முடியும், சக்கரை வாங்க முடியும், மண்ணெண்ணை வாங்க முடியும், ஏழை மக்கள் அதுதான் வந்துருச்சு, அதுலேருந்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினீங்க, அதுலேருந்து தான் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வேறு என்னென்ன ஓட்டர்ஸ் ஐடி ஓட்டர் ஓட்டர்ஸ் ஐடி அதுக்கப்புறம் வந்தது, ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஓ இதுதான் நமக்கு வந்து ஐடின்னு வச்சுக்கிருந்தோம், அதுக்கப்புறம் கொண்டு வந்தால் என்ன பண்ணுறா, காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு ஆதார் கார்டு, ஆதார் தான் அடிப்படை மனுஷனுடைய எல்லாமேன்னு சொன்னான், அப்புறம் பாஸ்போர்ட் இவ்வளவு செல்லாதுன்னு, ஆதார்லேயே நமக்கு இது குடியுரிமைக்கான ஆதாரம் கிடையாது, சரி இதை ஒன்றுமே செல்லாது அப்படின்னு எல்லா பையனும் செல்லா காசிக்கிட்டு பழைய 1000 இருங்க சார், பழைய 1000 நோட்டை ஏன் சார் மாத்தினீங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தால் உனக்கு குடியுரிமை வழங்கப்படும் புறவைடன் கேள்வி என்ன,
நீங்கள் கேட்குற இதை பாருங்க சார், என்னை பேச விட்டதானே சார், நீங்கள் வந்து இவங்க இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் கிடையாது, இவங்க ரெஃப்யூஜர்ஸ் கிடையாது. சந்தேகத்துக்குரிய அச்சத்துக்குரிய கேள்வியை முதல்வரே நீக்க சொல்லி ஒரு லெட்டர் சார் முஸ்லீம்கள் சார் இருங்க முஸ்லீம்கள் ஆல் ஆர் டவுட்ஃபுல் சிட்டிசன்ஸ் சார் இதுக்கு முன்னால் நீங்க மணி மணின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் வச்சு நீங்க பேட்டி எடுத்தீங்க, அப்புறம் திருப்பி திருப்பி அவர் வீடியோ போட்டு போட்டு பார்த்தேன், அவர் என்ன சொல்றாருன்னா என்ன இதுக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இதில் முதல் மரியாதை சொன்ன மாதிரி அது இதுக்கு உள்நோக்கம் இருக்குது, இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு திருப்பி திருப்பி சொல்றார். அந்த உள்நோக்கம் என்ன தயவுசெய்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்நோக்கம் என்ன சொல்லுங்க, நான் சொல்லிட்டு வரேன் கேளுங்க. அடுத்து அடுத்து வந்து இருங்க சார், உள்நோக்கத்துக்கு சார் இவங்களுக்கு உள்நோக்கம் சார் இவங்களுக்கு நான் தரமா வச்சுக்கிறேங்க, இவங்களுக்கு உள்நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும். அது வந்து இருங்க வர்றேன், அது இவர் மட்டும் இல்லை, இவர் சார் இவரை விடுங்க சார், நான் இவரை வந்து இவர் பிஜேபியை தான் பார்த்துக்கிறேன் தவிர இவர் வந்து தொப்பி போட்ட முஸ்லீமா இவர் பார்க்கறது. ஆமா, பட் பட் ஹீ இஸ் எ சன் ஆஃப் மோடி, ஹீ இஸ் எ சன் ஆஃப் மோடி, ஹீ இஸ் எ சன் ஆஃப் அமித் ஷா. அவர் வாயால வந்ததே கிடையாது, அவர் வீடியோ நிறைய போட்டு நூறு வீடியோ பார்த்துட்டேன், எல்லா புகழும் இறைவனுக்கு என்றாரு. அப்படின்னா ஒரு திராவிடரா இருக்கு, அவரு நாங்க தான் அப்படி சொல்லுவோம், திராவிடம் தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் போம், தேவனுக்கு பேர் கிடையாது. எம்ஜிஆர் வல்லரசு சார் உங்களுடைய சந்தேகம் வந்து இந்தியா இந்துத்துவ நாடா மாத்தணும், அதுக்கோசரம் தான் இந்த சிஏஏ விஷயங்கள் என்பிஆர் என்ஆர்சி எல்லாமே. நான் திரு வேலூர் இப்ராஹிம் கிட்ட கேட்டேன், ஏன்னா அதுல அவர் உடன்பட மாட்டாரு. இப்ராஹிம் சார் அவர் கேட்கிற கேள்வி உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க, இது நான் பலமுறை நானே கேட்டிருக்கேன், இது வந்து இந்தியாவை இந்த இந்துத்துவ நாடா மாத்தணும், அதுக்கோசரம் தான் இந்த இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க, இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சந்தேகப்படுறாரு, அச்சப்படுறாரு. அவர் அச்சத்துக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இயல்பாகவே இந்த அச்சப்படக்கூடியவர்கள் என்று காட்டக்கூடியவர்கள் எல்லோருமே தங்களுக்கு எதிர் உள்ளவர்களிடத்துல மிக அருவறுக்கத்தக்க வார்த்தைகளைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட அவர் பேசும்பொழுது சன் ஆஃப் மோடி, சன் ஆஃப் அமித்ஷன்னாரு, நான் சன் ஆஃப் முகமது கனி. அப்போது என்னுடைய தகப்பனுடைய அந்தஸ்து வேறு, ஒரு நாட்டின் பிரதமர் என்பது வேறு. அப்போது அவருக்கு ஒரு நாட்டின் பிரதமரோ அல்லது மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களையோ ஒரு ஆதரிப்பதனாலேயே அப்பம் பேரே மாற்றுற அளவுக்கு ஒரு அருவறுக்கத்தக்க பிரச்சாரத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இது எந்த மாதிரியான மனநிலையை இவர்கள் இஸ்லாமியரிடத்தில் கொண்டு செல்கிறார்கள் என்பது முதலாவது. ரெண்டாவது, இவர் இஸ்லாமா, இவர் இறை நம்பிக்கையாளனா அப்படின்றது வந்து இன்னல்லாஹ யஅலமு ஹாயினத்தில் அழிவுமா தஹ்ஃபிஸுது, திருமறை குரான் சொல்கிறது. இறைவன் தான் உள்ளங்களில் உள்ளதையும் கண் சாடைகளில் உள்ளதையும் அறியக்கூடியவனை தவிர மனுஷனுக்கு தெரியாது. நான் என் இறைவனை எப்படி பயப்படுறேன் அப்படின்றது என்னுடைய கடவுளுக்கு தெரிந்தது, இவர்களுக்கு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முடிச்சுக்கேன் ஷார்ட்டா. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக இவர்களால் எந்த ஒரு ஆதாரத்தையும் முன்வைத்து விவாதித்து இது தவறு என்று சொல்ல முடியாது. அப்போ இவங்க அடுத்து என்ன வராங்கன்னா, இது வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இப்போ நம்மளை கூட அப்படி தானே சொன்னார், இவர் ஆர்எஸ்எஸ் தான் இவர் அப்படின்றாரு. முதல்ல ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னு தயவுசெய்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரண்ட்டு கேட்கணும், அல்லது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நீங்கள் படித்திருக்க வேண்டும். இது ரெண்டுமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய பேசிக் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு குடும்பத்தை போன்றவர்கள் அப்படின்றதான். அது இந்தோ முஸ்லீமோ கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை சொல்லுது. இஸ்லாமும் அதை தான் சொல்லுது. திருமறை குரான் சொல்கிறது, யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்கனாக்கும் இன் ஜக்கரி வல் உன்சா, மனிதர்களே நீங்கள் எல்லோரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டீர்கள், நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு திருக்குறானும் சொல்கிறது. அப்போ திருக்குறான் என்ன சொல்கிறதோ அதைத்தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் சொல்கிறது. ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு மாதிரி சித்தரிக்கிறார்கள். அதாவது இந்துத்வா என்பதோ அல்லது இந்து ராஷ்டிரம் அமைப்பது என்பதோ அவர்களுடைய கொள்கை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்க அந்த சித்தாந்தத்தை மக்களுக்கும் போதிக்கிறார்கள். ஹிந்து ராஷ்டிரம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. ஏன்னா இந்துத்வா என்பதை ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி கொண்டு போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இந்துத்வா என்பது இட்ஸ் எ கல்ச்சர், அது ஒரு நாகரீகம், அது ஒரு பண்பாடு, அது ஒரு வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையை நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பினால் மறுக்கலாம். அந்த வார்த்தை தவறான வார்த்தை கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. எந்த அரசியல் கட்சியும் சொல்லலை, டெஃபினேஷன் கொடுக்கல. அந்த அடிப்படையில் இந்த இந்துத்துவாவே அவர்கள் போதிக்கிறார்கள், தாராளமாக போதிக்கிட்டோம், இந்து ராஷ்டிரம் கொண்டு வர, அதான் சொல்றோம் சார், இந்து ராஷ்டிரம் கொண்டு வரணும்னு அவர்கள் சொல்லட்டும், அது அவர்களுடைய உரிமை, கான்ஸ்டிடியூஷன் கிவன் த ரைட், அவர்கள் உரிமை, அவர்கள் அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது. நான் விரும்புகிறேன்
அதேதான் சொல்றேன், இந்த மக்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். புரியுங்க சார், அவங்க சொல்ற வசதியிலே நானும் சொல்றது அந்த நானும் விரும்புகிறேன். ஒரே கடவுள், ஒரே ஏக இறை கொள்கையில் இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக வர வேண்டும் நான் விரும்புகிறேன். இதை நான் பிரச்சாரம் செய்கிறேன், இது என்னுடைய உரிமை. அதனால ஒரு இந்து ராஷ்டிரம் அங்கே சொல்வதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பெரும்பான்மை மக்கள் இங்கு இந்து மக்களாக வாழ்கிறார்கள். வேறு எங்கேயுமே உலகத்தில் இந்து நாடுன்னு ஒன்று கிடையாது. ஈவன் நேபாள் கூட இந்து நாடு இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ பெரும்பான்மை மக்கள் இங்கு தான் வாழ்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஏறக்குறைய 45 நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது. கிறித்துவ நாடுகள் ஏறக்குறைய 60 மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்து நாடு என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இங்கு தான் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க. வேலூர் இப்ராஹிமும் அப்ப பக்கத்துல அதான் அதான் சொல்றேன் அதான் அதான் அதை சொல்றேன் நீங்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னு தயவு செய்து கேளுங்க. ஆர்எஸ்எஸ் இந்து ராஷ்டிரம் சொல்லக்கூடியதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்து ராஷ்டிரமாக நாங்கள் கொண்டு வந்தாலும், இந்து ராஷ்டிரம்னா என்ன, எல்லோருமே இந்த நாட்டில் ஒரு குடிமக்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் அவருடைய வழிபாட்டு முறைக்கோ அவருடைய நம்பிக்கைக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்பதை ஆர்எஸ்எஸ் தேசிய தலைவர் மோகன் பகவத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மதச்சார்பற்ற நாடா இருந்தா என்ன பிரச்சனை? அதைதான் நானும் சொல்றேங்க. மதச்சார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரி என்று சொல்லுவதற்கும் இங்க அனுமதி இருக்கிறது. ஏன்னா இப்போதைக்கு அதான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன சார் கண்டிப்பாக இந்து ராஷ்டிரம் ஒருவேளை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, இந்து மதத்தில் பிறந்து கடவுளே இல்லை என்று இந்து தெய்வங்களை விமர்சிக்கிறார்களே அவர்களுக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா ஒரு இந்து ராஷ்டிரா என்பதே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கொண்டு போவதனாலும், இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுவதனால் இது நிகழப்படுகிறதே தவிர அவங்க என்ன சொல்றாங்க புரியுங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு, ஒரு சில நபர்கள் தங்களை ஆர்எஸ்எஸ் என்ற அடையாளம் கட்டிக்கொண்டு, இல்ல இந்துத்துவ தீவிர பக்தர்கள் என்ற அடையாளம் கட்டிக்கொண்டு, யாராவது ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டு ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய நிகழ்வு அங்கங்க நடக்குது. இந்த நிகழ்வுகள் தான் இஸ்லாமியர்களை அச்சப்பட வைக்கிறது. இதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரவு தெரிவித்ததா எதிர்ப்பு தெரிவித்ததா? இதற்கு மத்திய அரசாங்கம் ஆதரவு தெரிவித்ததா எதிர்ப்பு தெரிவித்ததா? இல்ல, கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும். ஏங்க, நேத்து ட்ரம்ப் வந்தபோது கூட என்ன சொல்லுகிறார், மோடியை பொறுத்தவரை தான் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றிணைந்து ஒருங்கிணைப்பாக பாதுகாப்பாக இருப்பேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. நானும் சொன்னாரு, நீங்க கேட்டீங்களா, இஸ்லாமிக் டெரரிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு போறாரு. அதாவதுங்க, இஸ்லாமிய தீவிரவாதம். அதாவது இதுல என்னன்னா, இந்த வார்த்தையை அவர் சொல்லுவதற்கு காரணம், இது முதல் தடவையே அவர் சொல்லலை. இதற்கு முன்னால் அவர் தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுதும் இந்த வார்த்தையை சொன்னார், அது சர்ச்சையானது. அவர் மட்டுமே சொல்லலை, இன்னைக்கு உலகத்துல பல தலைவர்கள் சொல்லுகிறார்கள், நாட் ஓன்லி ட்ரம்ப். அப்போ இது இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா இனக்குழுக்களும் மதங்களில் இருந்து மதத்தை பேர் வைக்காம இனக்குழுக்கள்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு செய்யறதுனால அவர்கள் மத அடையாளம் காணப்படுவதில்லை. இப்போ எல்டிடியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான், ஆனால் அவர்களை இந்து தீவிரவாதின்னு சொல்ல மாட்டோம். அவர்கள் எல்டிடின்னு ஒரு தனி பேர் வச்சுக்கிட்டாங்க. அதே வேறு நக்சலைட்டுகளில் பெரும்பாலும் இந்துக்கள் தான், அவர்களை நக்சலைட்டுன்னு சொல்லுவோம், இந்து தீவிரவாதின்னு சொல்ல மாட்டோம். பொடா தீவிரவாதி இருக்காங்க, பெரும்பாலும் கிறித்துவர்கள் தான், அவர்களை கிறித்துவ தீவிரவாதம் சொல்ல மாட்டோம். அவர்களை உல்ஃபா தீவிரவாதிகள் உட்பட இவர்கள் எல்லோரையும் மதம் சார்ந்து சொல்ல மாட்டோம், பேர் வேற வச்சுக்கிறாங்க. எங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பைத்தியக்காரங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாங்கள் போராட வருகிறோம் என்று சொல்லும் பொழுது இயல்பாகவே அது இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற அடைமொழிக்கு உள்ள வருது. இதுக்கு காரணம் பிற மதத்தினர் இல்ல, எங்கள் இருக்கிற சில விஷக்கிருமிகள் தங்களுடைய தீய செயலுக்கு தீவிரவாதத்திற்கு இஸ்லாத்தினுடைய பெயரை கொண்டு வரும் பொழுது இயல்பாக அந்த பெயரை பிறர் சூட்டுவதற்கான காரணம் அமைகிறது. இதை நாங்கள் தடுக்கிறோம், வெறுக்கிறோம். இது போன்ற நச்சு கிருமிகளை இந்த சமூகத்திலிருந்து அறவே அகற்ற வேண்டும் என்று போராடுறோம். சரி, நான் சார், இந்து ராஷ்டிரமாவே அவங்க மாத்த முடிவு எடுத்துட்டாலும் இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க விட்டுருவோமா, விட்டுருவோமான்னு கேட்கிறேன். நான் விட்டுருவேனா, எம்ஜிஆர் விட்டுருவாரா, திராவிடம் விட்டுருமா, ஆரியனுக்கு, திராவிட நாடு அறிஞர்னா சார் அதான் ஒழுங்கா இப்போ இப்போ இருந்தது நீங்கள் தானே எடுத்துக்கிறீங்க, ஒழுங்கு தானே இருக்கு. நம்ம என்ன பேச விடுங்க, இப்போ திராவிட நாடு கேட்டார் அறிஞர் அண்ணா, அதுக்கு இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தார் தந்தை பெரியார். அவங்கள தூக்கி என்ன பண்ண பார்த்தீங்க, செடிசன் கேஸில் உள்ள போட பார்த்தீங்கல்ல. நீங்கள் என்ன கேட்குறீங்க, இது நீங்கள் அரசாங்கம், அரசுன்றது மதசார்பற்ற அரசு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை தரமாக பிரச்சனை பண்ணுங்கள், நீங்கள் போய் நீங்கள் அரபு நாட்டில் கூட பண்ணுங்கள், இருக்கிற அரபு நாடு அரபிகளை போல நீங்கள் முஸ்லீமாக மாற்றுங்க, யார் வேணான்னு சொன்னால் அவங்கள.
செஞ்சிங்களா நீங்கள் செஞ்சிங்களா? இன்றைக்கி 45 நாடு 55 நாடு முஸ்லீம் நாடாக மாற்றிருக்கணும், அவன் உயிரை கொடுத்த வந்து அவன் முஸ்லீம் நாடாக மாற்றிருக்கிறான், புரியுதுங்களா? சரி ஓகே. அப்போ இதே இவர் சொல்கிறார்கள, நான் இந்த நாட்டை ஹிந்து நாடாக மாற்றுவேன்னு சொல்கிறார்கள அர்ஜுன் சம்பத், நான் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன், வீடியோ பார்த்து தான் வரேன். ஒரு தந்தி டிவியில் உள்ள இதில் பேனலிஸ்ட்டில் அர்ஜுன் சம்பத் இருக்கார், வானந்தி சீனிவாசன் இருக்காங்க, எல்லோரும் இருந்து பேசுகிற நாஞ்சல் சம்பத் இருக்கார், எல்லாம் பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இது ஹிந்து ராஷ்ட்ரா, ஹிந்து ராஷ்ட்ரான்றாங்க. அதே இது நான் இஸ்லாமிக் ராஷ்ட்ரான்னு சொன்னால் இப்போவே என்னை வந்து செடிஷன் கேஸில் வெளில போகும்போது அங்கேயே போலீஸ் இருக்கார், கூட்டுக்கொண்டு என்னை உள்ள வச்சிட மாட்டாரா, அந்த இருக்கார் போலீஸ். இதை இதை முஸ்லீம் ராஷ்ட்ராவாக மாற்றுறோம் இல்லை தலித் ராஷ்ட்ராவாக மாற்ற போகிறோம்னு சொன்னால் விட்டுருவாங்களா? நேற்று இவருடைய பேட்டி பார்க்குறேன், ஐ வான் யூன்றார் யார் இவர், ஹெச் ராஜா, ஐ வான் யூ. ஏன்னா எத் இப்படி இப்படியே சொல்கிறார், இப்படி ஏங்க இப்படிலாம் கை காட்டலாமா? முதல்ல ஒரு ஒரு கேமராக்கு முன்னால் மக்கள் அத்தனை மக்களுக்கு கடவுள் மாதிரி அத்தனை மக்கள் நமக்கு வந்து பார்த்துக்கிருக்கணும். ஐ வான் யூ என்ன வான் யூனா சார், அதுக்கு சொல்லலை அவரு, ஐ வான் யூ என்னையா வான் பண்ணுற அப்படின்னு கேட்டால், இந்த தேசத்தை நீங்கள் பாகிஸ்தானி முஸ்லீம் தேசமாக மாற்றியது மிகப்பெரிய தவறுன்றார். ஏன் அங்கே போய் கேட்க வேண்டியதா, உன் தாத்தால மாற்றினா, ஏன் எங்களை வந்து கேட்குற இப்போ நான் கேட்குற, புரியுதுங்களா? யார் மாற்றினது அவர் அன்னைக்கு? இப்படி கேளுங்க, முகமது லிஜினா சார், ப்ளீஸ் டைம் கொடுங்க எனக்கு, ரொம்ப முக்கியமான செய்தி நாட்டு மக்களுக்கு போகணும். எப்படின்னு சொன்னால், முகமது லிஜினா யார்? ஃபர்ஸ்ட் டைம் முஸ்லீம் அவர், அவர் ஒரு ஹிந்து, புரியுங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, உங்கள் அப்பா இருக்கிறார், அவர் ஹிந்து, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஹிந்து, புரியுதுங்களா? இவர் வந்து இவர் இப்போ தான் வந்து ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மாறியிருக்காருன்னு வச்சுக்கிறீங்க, ரெண்டு பேருக்கு சண்டை, இவர் அல்லாஹு அக்பர் அல்லான்றார், நீங்கள் மணியை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, புரியுதுங்களா? இதில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, டேய் நீ வாங்க சொல்கிற நிப்பாட்டுறா, டேய் நீ மணி அடிக்கிற நிப்பாட்டுறா, ரெண்டு பேருக்கு சண்டை. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்பா சொல்கிறப்பா நீ இருக்காத, நீ தயவுசெய்து நீ தனி வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புகிறார். தனி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். ஏன் ரெண்டு பேரும் சத்தத்துக்கு, ஓன் சத்தத்தை நான் கேட்டால் எனக்கு அலர்ஜி, ஏன் சத்தத்தை நீ கேட்டால் உனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரனை சாட்சியை வச்சு பிரிச்சாச்சு. பிரிச்சு போனதுக்கப்புறம் இப்போ வந்து ஏன் எப்படி பண்ண, ஏன் எப்படி பண்ண, அதனால தான் நான் இப்போ வந்து நான் இந்து ராஷ்ட்ரா மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பங்களாதேஷை பிரித்து கொடுத்தது யார்? பங்களாதேஷ், ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்த பங்களாதேஷ். இது பங்களாதேஷாக மாறியது எதற்காக? ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன்ஸ் அங்கே நடந்தது சார், அது நீங்கள் டைம் கொடுத்தா நான் சொல்லுவேன், இல்லைன்னா வேற ஒரு இதெல்லாம் எனக்கு என்ன உட்கார வாங்கி நான் சொல்கிறேன். பங்களாதேஷாக ஏன் மாறியது ஈஸ்ட் பாகிஸ்தான்? அது வந்து அது ரிலிஜியஸ் கண்ட்ரியா சார்? இவர் வக்கீல் அவர்கிட்ட கேளுங்க, அது செக்குலர், அது வந்து பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ், அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ், இது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இதை ஏன் நீங்க மாத்துறீங்கன்னு கேக்குறேன் நான், என்ன ஆயிப்போச்சு உங்களுக்கு? ஒரு ஜனநாயகவாதியா, why you are removing the secularism and socialism? நான் கேக்குறேன், அவர் ஜனநாயகவாதியா, அவருடைய குரல் நான் இந்தியன் அப்படின்றாரு, உரிமையோட கேக்கு. இந்து ராஷ்டிரான்னு சொல்றதே வந்து வந்து தேச துரோகம் சார், தேச செடிஷன் கேஸ்ல புக் பண்ண சார் உங்களை எல்லாம். அவருக்கு வக்கீல் தானே சார் அவர்ட்ட கேளுங்க இந்து ராஷ்டிரம் மாத்துறது எங்களை எல்லாம் விரட்டுறதுக்கு தான் இல்ல, செடிஷன் கேஸ்ல புக் பண்ணணும் முதல்ல அவங்கள. எதுவுமே செல்ல சார் நான் குடிமகன் இல்ல சார் நானும் கிடையாது உங்களுக்கு கிடைச்சிடும் எனக்கு கிடைக்காது எனக்கு என் பிள்ளை குட்டிங்களை நாங்கள் அனாதையாக நாங்கள் நிற்கணும். நான் போயிட்டு ஒரு ஆஃபீஸர் தாசில்தார்கிட்ட போய் கேட்டால், பாயா வாயா என்ன சார் சிட்டிசன்ஷிப் உட்கார், எப்படி எத்தனை பொண்டாட்டி உனக்கு? இல்லை சார் எனக்கு நாலு, ஒன்று தான் சார், ஒன்றா போய் சார், நாலு பொண்டாட்டியா, நாலு பொண்டாட்டி கட்டிக்கிடுவேன், 40 வெப்பாட்டி வச்சுக்கிடுவா, 40 பிள்ளைய பெற்றுக்கிடுவா, உனக்குலாம் நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுமா? எங்கேருந்து வந்தா, உருது பேசுகிறியா தமிழ் பேசுகிறேன் நீ? உருது சார். அப்போ நீ பாகிஸ்தானி, நீ என்ன பேசுகிற மொழி? வங்காள மொழி. இருங்க சார், இருங்க சார். அப்போ நீ பங்களாதேஷி சார். நடக்கலைன்னு சொல்லாதீங்க, இந்த படம் வெளியே வரப்போகுது, இது ஆல்ரெடி இந்த படம் ஓடிக்கு இருக்கு அசாமில், இப்போ தான் ஷூட்டிங் நடந்துக்கிருக்கீங்க, வந்துடும் ஏப்ரலில் வந்துடும். என்ன கேட்பாங்க? சைக்காலஜி ரீதியால் அவங்கள அடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? போ போ உனக்கு கிடையாது, என்ன இருக்கு, வீடு இருக்கா, அதை வித்து கொண்டா. உங்க பயத்துக்கான பதில் பாருங்க சார், அவருக்கு நடந்திருக்கு, போய் அந்த மாதிரி கேட்டிருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் சார் இது நடந்திருக்கு சார் அஸ்ஸாம்ல. நாளைக்கு இவருக்கு வராது சார், சார் இவருக்கு வராது, இவர் பிஜேபியில இருக்காரு, இவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் வரும். இவருக்கு வராது, இது ஒரு பேசுவதை நகைச்சுவையாக கடந்து போகணுமே தவிர
இதில் ஒரு பெரிய மேட்ரிக் அது மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நகைச்சுவையா கோபமானு சொல்லி என்னை பேச விடுங்க ரெண்டு நிமிஷம் அதிக நேரம் போயிருக்கும் சார். இறுதியாக நான் கேட்கக்கூடிய கேள்வி, அவருக்கு வந்து சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இதனால் எனக்கு பாதிப்பு இருக்குங்க. பாருங்கள் நான் போய் கேட்குறேன், எனக்கு குடியுரிமை விஷயம் கேட்கும் போதே எனக்கு இந்த மாதிரி தரவுகள் எல்லாம் என்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீ முஸ்லீமாக போய் உட்கார அப்படின்ற அளவுக்கு என்னை வந்து பாருங்கள் ரிலீஜியஸ் பர்சிக்யூட்டட் அந்த விஷயத்தை தவிர்த்து மதம் சார்ந்த விஷயங்களில் பாருங்கள் எங்களை வந்து தாக்குதல் எங்களை ஒதுக்கி ஒரு தீண்டத்தகாதவராக கொண்டு போயிடுவாங்க. இங்கேயே ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் இந்தியாவில் நடக்க போகுது, நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் அதுக்கு தான் பதில் சார். ஜோசியத்திற்கு என்னால் பதில் சொல்ல ஜோசியம்னா கிடையாது, ஜோசியம் பார்க்க தெரியாது எனக்கு, ஜோசியம் பார்க்க தெரியாது. அதனால இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு, இப்போ என்ன நடந்திருக்கிறது, இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த சட்டம் இந்தியர்களை பற்றி பேசக்கூடிய சட்டம் அல்ல, இது மூன்று வெளிநாட்டில் உள்ள மக்களை பற்றி பேசக்கூடிய சட்டம். அந்த சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஒன்று. இரண்டாவதாக இந்த பாதிப்பு சம்பந்தமாக யாரெல்லாம் இப்படி கூக்குரல் இடுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் பார்த்தால் இந்த சட்டத்தை வெட்டி பேச மாட்டார்கள். இப்போ வழக்கமாக பேசுகிற மாதிரி இந்துத்துவா அரசஸ் இதே தான் பேசுவார்களே தவிர இவர்களால் காட்ட முடியாது. அது இவர்கள்ட்ட உள்ள பெரிய ட்ராபேக் அது. அதனால தான் உணர்ச்சி வேகத்தில் இப்போ இந்த மாதிரி நாங்கள் பேசுனா எங்களை கூட வேறு மாதிரியான முத்திரையும் எங்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையும் பார்ப்பாங்க. கொலை மிரட்டல் இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு இஸ்லாமியனாக முதலில் நான் என்ன விரும்புகிறேன்னா, இது போன்ற வெறுப்பு பிரச்சாரம் இயல்பாகவே அமைதியாக இருக்கக்கூடிய சில இந்து மக்களை கூட வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு இது வெறுமனே சிஏஏ போராட்டமாக இல்லாமல் இன்றைக்கு அது வன்முறையை நோக்கி போகக்கூடிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஜெய் ஸ்ரீராம் என்றும் ஒரு பக்கம் அல்லாஹ் அக்பர் என்றும் சொல்லியும் போராட்டங்கள் இன்றைக்கு வன்முறையாக போய் பல உயிரிழப்புகள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தான் பெரும்பாலும் செத்து மடிகிறார்கள். அப்போ இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இது போன்ற ஒரு சிலரும் சில இஸ்லாமிய தலைவர்களும் தேவையில்லாமல் தூபம் போட்டு பிரச்சனையை உருவாக்கி அந்த சிஏஏ எதிர்ப்பு கூட்டத்தில் ஒரு சிஏஏ சட்ட சம்பந்தமாக பேசாமல் மாநில முதல்வர்கள் பேசும் பொழுது இயல்பாகவே சற்று இந்து மதத்தினுடைய பற்றாளர்களோ அல்லது இவர்கள் சொல்வது போன்ற அந்த இந்துத்துவாவில் உள்ள ஒரு சிலரோ கோபமுற்று ஏதாவது செய்வது என்பது, இது சிஏஏ போராட்டம் என்பதில் உருமாறி மதக்கலவரமாக மாற வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து நான் இஸ்லாமிய தலைவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை வெளிப்படையா சொல்லணும்னா, விவாத ரீதியாக உங்களால் நிரூபிக்க முடியாது அப்படி இந்த சட்டத்தில் மக்கள் பார்த்துப்பாங்க. மக்கள் தான் நீதியாளர்கள். இந்த ஒட்டுமொத்த விவாதத்தில் எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் எதிராக அவர் வைக்கவில்லை. அவர் முழுக்க முழுக்க வைத்தது பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிராகவும் உள்துறை அமைச்சருக்கு எதிராகவும் இந்து ராஷ்டிரம் என்ற அவர்கள் சொல்லுவதை விளங்காமல் தவறான முறையிலே முத்திரை குத்துவதும் என்னை இழிவுபடுத்துவது, இந்த நாளை தாண்டி அவர்கிட்ட எந்த வாதமும் இல்லை. மக்கள் புரிந்து கொள்வார்கள். திரும்பவும் சொல்றேன், இந்திய இஸ்லாமியர்களுக்கு கடுகளவு கூட பாதிப்பில்லை. வறுமையானால் இதே வேலூர் இப்ராஹிம் நான் நின்று போராடுவேன் என்று மாற்றுகிறேன். இதே பாட்டே பாடிக்கிறதா போதுமா? கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க சார். வெளியே மக்களிடையே இந்த விவாதத்தை கொண்டு போய் விடுறோம். சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி இது மூணுமே இவர் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இல்ல இது வேற, இங்க வந்து வெறுப்பையும் வன்மத்தையும் பரப்புகிறார்கள். அந்த எதிர்ப்பாளர்கள் போராட்டம் ரொம்ப வீரியம் அடைய இதுதான் காரணம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த விவாதம் எந்த நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டது என்றால், மக்கள் புரிதலற்று ஒரு சிலர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விளக்க வேண்டும் என்று வேலூர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலும் இல்ல போராட்டம் நடப்பதே எங்களுடைய உரிமை பிரச்சனை, இந்த நாடற்றவரா எங்களை மாத்திடுவாங்க அப்படின்னு எம்ஜிஆர் வல்லரசு கேட்டுக்கொண்டதால் மட்டுமே இந்த விவாதம் எடுக்கப்பட்டிருக்கு. நேர்கள் உங்களிடம் விட்டு விடுகிறோம். மிக்க நன்றி இருவருக்கும். நன்றி சார். நன்றி நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.